கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம் இரவின் இணைய கீதங்கள் நவம்பர் இருபத்தி ஆறு அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளோவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் அப்போஸ்தலர் ஒன்பது பதினாறு நான் அவனுக்கு பெரிய காரியங்களை காண்பிப்பேன் என்று சொல்லுகிற கத்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் துன்பப்பட வேண்டும் என்று சொல்லு சொல்லுகின்றார் தேவ வழியில் நடக்கிறவளுக்கு அல்லாமல் யாருக்கு துன்பம் இவ்வுலகில் துன்பம் உண்டு என்று சொல்லியே கத்த தன்னுடைய சீஷர்களை அழைத்தார் நாமும் அதே போலவே அவரோடு கூட துன்பம் அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய பூமிக்குரிய யாவற்றையும் நம்மையுமே அவருக்கு வழியாக செலுத்த வேண்டும் அவரோடு கூட சிலுவை சுமப்பது என்பதே இதுவே இப்படி பாடுகள் பங்கு கொள்ள கொள்ளாதவன் இப்படி பாடுகளில் பங்கு கொள் கொள்வதன் மூலமே நாம் ஆவியில் ஜென்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ரூபாகாரப்படுத்துவதாகும் இந்த அனுபவங்களால் நம்முடைய இருதயம் எண்ணம் யாவும் தேவனுடைய பிரியமான குமாரனுடைய சாயலுக்கு ஒத்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட விசுவாசத்தின் காரணமாக மீட்பருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட உடன் சுதந்திரராகவும் பரிசை பெறலாம் இந்த உரிமையை பெற வேறு எந்த வழி முறையையும் கிடையாது எந்த அளவு நம்முடைய மாம்சத்திலே கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை பாடுகளை பெற்றிருக்கிறோமோ அந்த அளவு மகிமையிலே பங்கு பெறுவோம் அவருடைய சரீரத்தின் அங்கவா அங்கமாகவும் அவருடைய சரீரத்தின் அங்கமாகவும் என்னுடைய நாமத்தின் நிமித்தமாக என்று சொல்வதிலே ஆழமான பொருள் இருக்கிறது இது அது தெய்வ திட்டத்தில் தொடர்புடையதாக இருக்கிறது அதன் மெய்ப்பொருளாக மேசியாவாகிய கிறிஸ்து இருக்கிறார் அந்த ஒரே நாமத்தில் சத்தியம் இருக்கிறது அந்த சத்தியத்தின் நிமித்தமாக பாடுகள் அனுபவிக்க வேண்டி வேண்டியிருக்கிறது கிறிஸ்துவின் நாமம் தர்ப்பிக்கப்பட சகோதரர் அதில் அடங்குவார் அவரது நாமத்தின் கீழ் அவர்கள் அவரது சரீரத்தின் அங்கம் ஆயுத வருட அரசாட்சியின் பணி முழுவதையும் அது குறிக்கின்றது ஏனெனில் அவரே எல்லாருக்காகவும் எல்லாருக்கும் தலையாகவும் அவருடைய நாமமும் மகிமையும் எல்லோரோடும் சம்பந்தப்பட்டிருக்கிறது ஆகவே நாமும் நேரடியாகவோ வேறு விதமாகவோ வருகின்ற உபத்திரவங்களையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளும்போது நம்முடைய விசுவாசத்திற்கு சாட்சி பகிர்ந்தவர்களாகி அந்த வெளியேறப்பெற்ற நாமத்திற்கு நெருங்கி சொந்தமும் தொடர்புடையவர்களும் ஆவோம் என்பதே ஆமேன்